சமர்ப்பணம் பிகாஸ் மன்காஸ் கடந்த 20 ஆண்டுகளில் 200 தியாகிகளின் குடும்பங்களை சந்தித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் 42 வயதான விகாஸ் மன்காஸ் கடந்த 20 ஆண்டுகளாக ஆண்டுக்கு 11 மாதங்கள் பயணம் செய்து வருகிறார் அவருடைய பயணங்கள் பெருநகரங்களில் உள்ள வீடுகள் முதல் பரவலாக நாடு முழுவதும் உள்ள கிராமங்கள் வரை உள்ளன இவை வேலை தொடர்பான சொகுசு பயணங்கள் அல்ல கொல்லப்பட்ட வீரர்கள் மற்றும் தியாகிகளின் குடும்பங்களை சந்திக்கும் நோக்குடைய பயணங்கள் இவை கார்கில் போருக்கு பிறகு 1999 ஆண்டில் இந்த முயற்சியை தொடங்கிய மன்காஸ் 200க்கும் மேற்பட்ட தியாகிகளின் குடும்பங்களை சந்தித்துள்ளார் அவர்களில் பெரும்பாலோருடன் அவர் இன்றும் தொடர்பில் இருக்கிறார் அவர் தனது கோடை விடுமுறை நாட்களில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள தனது சொந்த ஊரான பதர்வாவில் உறவினர் திருமணத்தில் கலந்து கொள்ள சென்றிருந்தார் அச்சமயம் பயங்கரவாதிகளை எதிர்த்து நமது 8 ஜவான்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் அதில் 7 பேர் வீர மரணம் அடைந்தனர் ஒருவர் மட்டும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இராணுவ ஆயுதங்களை கொள்ளையடிக்க விடாமல் இரவு முழுவதும் சண்டையிட்டு காப்பாற்றியதை நினைவு கூர்ந்தார் இது கார்கில் போருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இறந்து போன வீரர்களின் சடலத்தை அவர்களுடைய குடும்பத்தினருக்கு கடைசியாக ஒரு முறை கூட பார்க்க வாய்ப்பு கிடைக்காது என்பதை அறிந்து நான் மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளானேன் உடன் இருக்கும் வீரர்கள் இறந்தோரின் சடங்குகளை மேற்கொண்டு புகைப்படம் எடுத்து அனுப்பினர் ஆனால் என் மனம் வெறுமையை உணர்ந்தது உடல்கள் தீப்பிழம்புகளால் நுகரப்படுவதை பார்த்தபோது நான் துவண்டு அழுதேன் என்றார் மன்காஸ் அடுத்த 2 தசாப்தங்களுக்கு தொடரும் ஒரு பயணம் தொடங்கியது அவர் சந்தித்த முதல் வீடு 18 கிரேனேட்டியர்ஸ் பிரிவின் 19 வயது கிரேனேட்டியர்ஸ் உதயமான் சிங்கின் இல்லமாகும் கார்கில் போரில் 1999 ஆண்டு ஜூலை 5 அன்று அந்த இளம் சிப்பாய் துப்பாக்கி சூட்டில் பலியானார் சாம்சாக்கில் உள்ள அவரது வீட்டிலிருந்து விகாஸின் வீடு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது இந்த பயணங்களை விகாஸ் எவ்வாறு நிர்வகிக்கிறார் 2007 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரை பெங்களூரில் உள்ள அறிவுசார் நிறுவனமான கிராஸ் ஸ்ட்ரீம் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் அவர் பணியாற்றிய போது வேலை நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்ளும் போது நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் அவர் அச்சமயங்களில் தியாக குடும்பங்களை சந்திப்பார் 2011 ஆண்டில் அவர் ஜம்மு திரும்பியதும் தலாப் டில்லோவில் தனது சொந்த பயண நிறுவனத்தை தொடங்கினார் தன்னுடைய யாத்ரீகர்களின் பயண அட்டவணையை தனது பயணங்களுக்கு ஏதுவாக வைத்துக் கொள்கிறார் தனது பயணங்களை அவர் தனது சொந்த செலவில் மேற்கொள்கிறார் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் முடிந்தவரை பல குடும்பங்களை சந்திக்க முயற்சிக்கிறார் அந்த குடும்பங்கள் அவருக்கு உறைவிடம் மற்றும் உணவை வழங்குகின்றன அந்த வீரர்களின் படங்கள் மற்றும் கதைகள் சிறப்பு விஷயங்கள் மற்றும் அவர்களது பிறப்பு இறப்பு ஆண்டு விழாக்கள் ஆகியவற்றை அவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடுகிறார் இந்த பயணங்களை அவர் எவ்வாறு திட்டமிடுகிறார் என்று கேட்டபோது வீர மரணம் அடைந்த வீரர்களின் ஆரம்ப வாரங்கள் அல்லது மாதங்களில் எந்த ஒரு குடும்பத்தையும் நான் சந்திப்பதை தவிர்க்கிறேன் பல பேர் அவர்களை சந்திக்கும் காலம் அது என்றார் வழக்கமான பார்வையாளர்கள் தங்கள் அன்றாட வேலைக்கு திரும்பும் போது விகாஸ் வீர மரணம் அடைந்த வீரர்களின் குடும்பத்தை பார்க்க விரும்புகிறார் ஆரம்ப மாதங்கள் மட்டுமல்லாமல் அதன் பின்வரும் அவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவு தேவைப்படுவதால் அந்த நேரத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார் அவர் அவர்களை சந்திக்கும் போது அந்த குடும்பத்தை சார்ந்த வீரரை பற்றிய பேச்சை முதலில் ஆரம்பிப்பதில்லை வீரமரணம் அடைந்த மற்ற வீரரின் குடும்பங்களை பற்றி மிகவும் வேதனையான கதைகளை பேசுகிறார் பெரும்பாலான நேரங்களில் இது அவர்களின் வலியை குறைக்க உதவுகிறது கொல்லப்பட்ட வீரர்களின் கதைகளை ஒரு களஞ்சியம் அல்லது கேலரி மூலம் பகிர்ந்து கொள்ள மன்காஸ் திட்டமிட்டுள்ளார் இது அந்த வீரர்களின் பதவி மற்றும் அவர்கள் வென்ற பதக்கங்களை பொருட்படுத்தாமல் அவர்களின் வீர சாகசங்களை சொல்கிறது நிறைவாக அவர் கூறுகையில் நீங்களும் நானும் நம் வீடுகளில் இருந்து கொண்டு பாதுகாப்பாக பேசும்போது யாரும் நம்மை தாக்குவார்கள் என்று நாம் அச்சப்பட தேவையில்லை
காரணம் ஒரு சிப்பாய் நம்மை காத்து கொண்டிருப்பதால். அது சாத்தியமாகிறது. ஒரு கார்பரேட் அலுவலகத்தில் அதிக சம்பளம் தரக்கூடிய வேலையை தேர்வு செய்யாமல் ஒரு இளைஞன் ஆயுதப்படையில் சேர முடிவு செய்கிறார். இந்த மாதிரி இளைஞர்கள் தங்கள் பாதுகாப்பை கைவிட்டார்கள். அதனால்தான் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அவர்கள் எல்லையில் பரிதாபமான சூழ்நிலையில் வாழ்கிறார்கள். அதனால்தான் நாம் சுகமாக இருக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய நிதி உதவி தேவையில்லை. ஏனெனில் அரசாங்கம் அதை கவனித்துக் கொள்கிறது. ஆனால் அவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் நாம் உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்க வேண்டும். அதன் மூலம் தன் மகனின் தியாகம் வீணாகவில்லை என்று எந்த தாயும் ஐயம் நீங்க பெறுவாள். அவர்களால் நேசிக்கப்பட்டவர்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் மற்றும் இந்த தேசத்துக்காகவும் செய்த தியாகத்திற்கு இது அர்த்தம் சேர்க்கிறது என்றார் விகாஸ்.